ஆக்சன் கேமரா ஆன் பண்ணி 1 மினிட் ஆச்சு. எது கேமரா ஆன் பண்ணி 1 மினிட் தாத்தா? அப்பா நான் இன்னும் ரெடியே ஆகலப்பா. சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ரோலிங். ஓகே சார். சோ ஹாய் गाइस, நான் தான் உங்கள் எம்மி. இன்னைக்கு நான் வீட்ல தான் இருக்கேன். இது ஒரு யூஸ்ஃபுல் கண்டென்ட் தான் எல்லாருக்கும் தெரியும். இது தெரியாத சில பேருக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். அதை உங்கள்கிட்ட நானும் ஷேர் பண்ண போறேன். எப்படின்னா நான் இப்போ ரீட் பண்ணுறதை கேளுங்க. டே ஆஃப் எனி டேட். இந்த டே ஆஃப் எனி டேட் பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் பிறந்த டேவை கண்டுபிடிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இன்னைக்கான தேதி எடுத்துக்கலாம். இன்னைக்கு தேதி என்ன? மார்ச் 9. இங்கே வந்து டேட்டு, இங்கே மந்த்து, இந்த ரெண்டு பாக்ஸும் இயர். ஸோ இப்போ இந்த நயனு அப்படியே நான் எழுதிக்கிறேன். ஸோ இதுக்கு தேவை கோட்ஸ். அந்த கோட்ஸை நான் எடிட்டர்கிட்ட சொல்லி சைடில் வர வைக்கிறேன். எடிட்டர் கோட்ஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது அது சைடில் வரணும். ஓகே சார். ஸோ இப்போ மார்ச் 3. ஸோ மார்ச்சுக்கான கோட் என்ன? 4. ஸோ நான் அந்த 4 எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த 2024ன்றது ஒரு இயர். இந்த இயரு எந்த செஞ்சுரி இல்லை நடக்குதுன்னா 2000 to 2099. ஸோ அதோடைய கோட் என்ன? 6. ஸோ நான் எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த லாஸ்டாக இருக்கிற இயரை நான் அப்படியே எழுதிக்கிறேன். இப்போ இந்த லாஸ்டாக இருக்கிற இயரை நம்ம 4 டிவைட் பண்ணி கோஷண்ட்டாக வர்றது தான் இங்கே வர ஆன்சர். இதுக்கு பேர் லீப் இயர். உங்களுக்கே தெரியும் லீப் இயர் கம்ஸ் 4 இயர்ஸ். ஸோ அதனால தான் நான் இதை 4 டிவைட் பண்ணுறேன். ஸோ இப்போ டிவைட் பண்ணி வர ஆன்சர் இங்கே எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். 9 + 4 + 6 = 10 + 9 = 19 39 40 41 42 43 49. ஸோ 49 எழுதிக்கிறேன். இதுல ஒரு ரூல் இருக்கு. என்னன்னா நம்ம இந்த 24 அந்த இயருக்காக நம்ம 4 டிவைட் பண்ணக்கூடியத இங்க டோட்டலா போட்டா என்ன நம்பர் வருதோ அதை 7 டிவைட் பண்ணும். இது என்னடா ரூல்னு நினைவீங்க. அது கீழே ரிமைண்டரா வர்றதுதான் இன்னைக்கான தேதி. தேதி இல்லை டே. ஸோ இப்போ 49 7 டிவைட் பண்ண போறோம். ஸோ 7 × 7 = 49. ஸோ 49 மைனஸ் பண்ணா சாட்டர்டே. இன்னைக்கான டேவும் சாட்டர்டே. இதுக்கு உங்களுக்கு தேவை அந்த ரெண்டு கோட்ஸையும் யூஸ் பண்ணி தான். ஸோ இன்னொன்று இருக்கு. அது என்னன்னா இப்போ இங்க இல்ல, இப்போ ஜான்வரி பிப்ரவரி லீப் இயரா இருந்துச்சுன்னா நீங்க உங்க ரிமைண்டர்ல இப்போ இங்க 48 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 42 போடுறோம். அப்போ 6 போடுறோம். அதுவும் பிப்ரவரிக்கு முன்னாடி வந்துச்சுன்னா நம்ம -1 பண்ணோம். ஏன்னா லீப் இயர்னா ஒரு டே ஆட் ஆகும். அதுவும் பிப்ரவரி 29. ஸோ அதனால மைனஸ் பண்ணோம். ஆனால் பிப்ரவரி 29 முன்னாடி வர்றது தான் நம்ம மைனஸ் பண்ணோம். அதுக்கு அப்புறமா போறதுன்னா நம்ம மைனஸ் பண்ண தேவையில்லை. நம்ம நார்மலாக இங்கே வர ஆன்சர் தான் டே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். நாளைக்கும் ஒரு வீடியோ நான் போடுவேன். பை பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் இப்பெல்லாம் சப்ஸ்கிரைபே பண்ணல. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சோ நானும் நிறைய வீடியோஸ் போட்டு தொடர்ந்து போட்டுக்கினே இருப்பேன். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் சீக்கிரம் அந்த போண்டு பிளே பட்டன்ஸ் எல்லாம் வாங்க முடியும். ஒன்னு சொல்ல வந்துட்டேன், தெரியாதா போடல?
எல்லாமே இருக்குதான். சோ இத நான் எப்படி செய்யுங்க கார்ட்போர்ட். சோ நான் கார்ட் மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்ட்ராங் ஷீட் போட்டேன். அப்புறம் போட்டேன் இந்த இப்பெல்லாம் கோடு வச்சு டேப் போட்டேன். அப்புறம் இதெல்லாம் சொல்ல போட்டு அந்த செம்பிள்ஸ் அழிய போடாதுன்னு போட்டிருக்கேன். அந்த ஒயிட் டேப்னு சொல்லுவாங்கல்ல அது போட்டிருக்கேன். இந்த டேப்னு ஒரு சார்ட் பேப்பர் ஏதோ ஏதாவது ஒரு பேப்பர் எடுத்து அதுல எழுதி ஒட்டிருவேன். நெக்ஸ்ட் இதுவும் டே ஆஃப் எனி டேட்னு எழுதணும். அப்புறம் ஒரு நிமிஷம் இதுக்கு எப்படி கார்ட்போர்டு பிரவுன் ஷீட்டு சார்ட் யூஸ் பண்ணேன் அதே மாதிரி மந்த் கோடு சென்சுரி கோடு டே கோடுக்காக இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. இது நான் சிம்பிள் இந்த மாதிரி ஒரு ஷேப் கட் பண்ணிக்கோங்க கார்ட்போர்டில். அப்புறம் அதே ஷேப்பில் சார்ட்டை கட் பண்ணி இதில் டே போட்டெல்லாம் ஒட்டிடுங்க. அப்புறம்